குல்ஃபினாலே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் மட்கா குல்ஃபின்னா அது தனி ஸ்பெஷல் தாங்க. இப்போ மட்கானா சின்ன பானையில் வச்சு நம்ம குல்ஃபி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்கா குல்ஃபிக்கு ஒரு பாத்திரத்தில் 6 லிட்டர் பால் ஊற்றி அதை நல்லா சுண்ட காய்ச்சணும். அடுத்தது கொஞ்சம் பாதாம் பருப்பு ஊற வச்சிருக்கேன் தண்ணியில், இதில் தோல் எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. இதோட சேர்த்து கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பிஸ்தா, நாலு முழுமிளகு, உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாம் வேணா இன்னும் 2-3 சேர்த்துக்கலாம், ஒரு ஏலக்காய், தோல் எடுத்துட்டு விதையை மட்டும் போடணும். கொஞ்சம் குங்குமப்பூ, அடுத்தது 3 டீஸ்பூன் சர்க்கரை, இதை சேர்த்து நல்ல பவுடரை அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு இதில் 2 டேபிள்ஸ்பூன் பால் ஊற்றி மையா அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இந்த அரைச்ச பேஸ்ட்டை சுண்டன பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது பாலில் 1/4 கப் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடணும். கொஞ்சம் குங்குமப்பூ சூடான பாலில் போட்டு வச்சுக்கோங்க. குங்குமப்பூ மிக்ஸ் பண்ண பாலை குல்ஃபிக்கு செஞ்ச பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா சுண்ட வத்துற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அப்பப்போ அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது. இந்த பதம் வந்த உடனே ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு குல்ஃபி மிக்சரை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணும். ஆறின பிறகு சின்ன மட்கா அதாவது மண்பானையில் போட்டு அது மேலே கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ண பிஸ்தாவும் கொஞ்சோண்டு குங்குமப்பூ அதுவும் சேர்த்து ஒரு சின்ன பீஸ் ஃபாயில் பேப்பர் வச்சு மூடிட்டு ஃப்ரீசரில் வைக்கணும். எட்டு மணி நேரம்லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு கழிச்சு பார்த்தீங்கன்னா குல்ஃபி நல்லா செட் ஆயிருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி வீட்டில் குல்ஃபி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி, நீங்க கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க.